பிக் பாஸ் இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஓட்டிங்ல ரொம்ப பாட்டம்ல இருக்காங்க. ஆனா 24 hours லைவ்ல நடக்கிறதும் எபிசோட்ல வர்றதும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. 24 hours லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. ஆனா எபிசோட்ல வந்துட்டு அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுறாங்க. ரவீந்தருக்கு சப்போர்ட் பண்றதையும் ட்ரிம் பண்ணிடுறாங்க. சோ இந்த வீக் கன்ஃபார்ம் எவிக்ஷன்ல ரவீந்தர், ரஞ்சித், சௌந்தர்யா இந்த மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் போவாங்க. என்னதான் ஜாக்லின் ஓட்டிங்ல பாட்டம்ல இருந்தாலும் அவங்களை வெளியனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்ட ரவீந்தரும் பெருசா கண்டென்ட் கொடுக்காம ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டாரு. ஏன்னா உள்ள இருக்க போறோம்னு தெரிஞ்சா கண்டென்ட் கொடுத்து பூஸ்ட் பண்ணி விடலாம், வெளியே போறோம்னு தெரிஞ்சிருச்சு சைலண்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் இப்போதைக்கு இருக்காரு. பிக் பாஸ் டீமும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.